அவர் மேடையில் இருக்கிறார். ஒரு நண்பர் பேசுகிறார், எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவர் தலை இமயத்தில், கால்கள் குமரியில், கைகள் கடற்கரையில் என்கிறார். என்ன ராட்சசங்கிரியா, ஏய் என்னடா கிறுக்க மாதிரி பேசுகிற, என்ன ஹிந்து பத்திரிகை எடுத்து காட்டுறார் ஒரு முக்கியமான செய்தியை, நீ எம்ஏ படிச்சிருக்கிற, படித்த பிள்ளைன்னு நினச்சேன், இந்த செய்தியை பேசுவியா மக்களுக்காக, தலை இமயத்தில் இருக்கான் கா அடக்கிருக்கேன், படித்தவன்லாம் அப்படி ஆனால் அந்த நாடு எப்படி ஆகும்னார். புகழுரைகளை விழும்பாதவன் எவனோ அவன் தலைவன். அதுக்கப்புறம் தான் அவரை தலைவருங்கணும். புகழுரைகளை ரொம்ப யாராவது புகழ்ந்தான்னா எச்சரிக்கை ஆயிடுவார். நான் வெளியே போனோன்னே சொல்றார், ஏதோ தப்பு பண்ண போறான் போல தெரியுதுன்னு அவனை கவனி, எதுக்கு என்ன இவ்வளவு பேசுறான். நமச்சிவாயம் போய் குமுதத்தினுடைய ஆசிரியர் எஸ்ஏபியை அழைத்து கொண்டு காமராஜரை பார்த்து உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணுங்கிறார். இவர் இப்படியே கொடுக்க மாட்டேங்கிறார், எதுக்கு என்ன என் வாழ்க்கை வரலாறு விடுங்கிறார். தொடர்ந்து 10 முறை எஸ்ஏபியும் நமச்சிவாயம் பார்க்குறாங்க. சரி எழுது அப்படின்ட்டு எஸ்ஏபிட்ட சொல்கிறாரு, முன்னோ கூட்டியே அவன் எழுதி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இடையில் ஏதாவது ஒரு வாரம் வரலன்னு வைங்களேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், உங்கள் பத்திரிகைக்கு எனக்கு ஏதோ தகராறுன்னு எழுதிடுவான்னு ஊரில் ஏதாவது சொல்லிடுவான், முதலே வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நமச்சிவாயத்தில் சொல்கிறாரு, எழுதுன்னு நீ எழுதுறத படிக்கிறவன் என்னை காக்காவை பிடிக்க எழுதுறேங்கிற மாதிரி இருக்காமல் எழுது. என் ஃபிகரை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் டிஸ்ஃபிகர் பண்ணிடாதே, ரொம்ப கலர்ஃபுல்லாக எழுதாதே, உனக்கு தான் தெரியுமே நான் கலராக கிடையாது, ரொம்பலாம் பரபரப்பாக எழுதிடாதே, எங்கேயாவது என்னை ரொம்ப உயர்வாக காட்டணும்னு பொய் எழுதிடாதே, நான் சரி பார்ப்பேன்னு நீ எழுதுனதை பூரா ஏட்ட கொண்டு கொடு, நான் சரி பார்த்துட்டு எஸ்ஏபிட்ட கொடுக்குறேன்னா சரி எழுது, யாரையும் குறைச்சி எழுதிடாத. என்ன தலைவர், நான் 1946 பெரியவர் ராஜாஜிக்கும் இவருக்கும் அரசியல் ரீதியிலே வேறுபாடுகள் இருக்கிறது என்பதனை மனதிலே வைத்துக் கொண்டு ஈரோட்டிலே ஒரு வரவேற்பு உரை வாசித்தளிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த வரவேற்பு உரையிலே ராஜாஜியை தாக்கி வரிகள் வருகிறது, எழுந்திருக்கிறார், நிறுத்துன்னு என்ன எழுதியிருக்கிற, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன, அவர் என்ன தியாகலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, விடுன்ன, எனக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள, இதெல்லாம் எழுதுறியா வை, இது நான் படித்தது, நான் பார்த்தது நாகர்கோவில் நாகராஜா திடல்ல. ஜெயகாந்தன் பேசிட்டு போயிட்டார், கண்ணதாசன் பேசிட்டு போயிட்டார், இவர் வருகிற நேரம் சின்னண்ணாமலை பேசுகிறார். இவர் சின்னண்ணாமலை என்ன பண்ணார், இந்த ராஜாஜின்னார், சட்டை பிடிச்சிட்டார் இவர், நிறுத்தினே அவரை நீ என்ன பேச போகிற, நீ யாரா அவரை பேசுறதுக்கு, உட்கார்றா, எந்திரிச்சு வந்து சொன்னார், பெரியவர்னே வைசராயா இருந்தவர், உலகத்தில் இருக்கிற 10 புத்திசாலி அவர் ஒரு புத்திசாலின்னு, ஏதோ கோபம்னு பெரிய ஆட்களுக்கு கோபம் தான் நம்மளை திட்டக்கூடாதா, அதுக்கான இவன் கிறுக்கெல்லாம் பேசுவான் நான் பார்த்துட்டு பண்ணேன், அவர் பாட்டு பேசட்டும், அவரெல்லாம் அடுத்தவங்களை பேச தப்பாக பேச அனுமதிக்க மாட்டார். அது மாதிரி போலித்தனமான பெரிய வீர உரையெல்லாம் அவர்கிட்ட சாதாரணமாக பேசுவார், திருநெல்வேலியில் பேசுகிறாரு ரொம்ப சாதாரணமாக, சோறு பொங்கி வச்சிட்டோம்னு பருமாறு வந்திருக்கிறான்னு பார்த்து பருமாறு என்ன நிறைய கட்ட வெந்திருக்குன்னாரு. புரியுதா, விடுதலை போராட்ட வேள்வியில எத்தனை வீரர்கள் இந்த மண்ணில வெந்து போனார்களோ அவர்கள் ஒரு தலைவன் அவனுக்கு தெரிஞ்ச ஓமையில சொல்றான், அதே நிறைய கட்டை வெந்திருக்குதா, அதுலதான் சோரே வெந்து வந்திருக்குதுன்னு, வெந்த கட்டைகளை நினைவில் வச்சுக்கிட்டு பருமாறு. அதுல என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் தெரிகிறதா, அந்த அந்த பகிர்ந்து பகிர்ந்து வழங்குவதிலே தவறு வந்துடக்கூடாது. பார்த்து அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த ஆனை சோறு சாப்பிடுது இல்லை அதில் உதிர்ந்துரும்னு, அதை எத்தனை ஜீவராசிகள் சாப்பிடுது, அப்படி தான் நான் பணக்காரன்ட்ட சொல்கிறேன்னாரு. அவருக்கு தெரியாது இது புறநானூற்று பாட்டுன்னு, அவர் புறநானூறு படிக்கல, ஆனால் அவர் சாதாரணமாக சொல்கிறாரு புறநானூற்றில் இவனும் எழுதியிருக்கான். அப்போ தான் நினச்சேன் புறநானூறு எழுதுகிற காலத்திலேயும் காமராஜரை போன்ற தமிழர்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அப்படி தோணுச்சு. அப்பவும் தமிழே எதுக்கு பெரியார் அவரை போய் பச்சை தமிழங்கிறாரு, புவனேஸ்வரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு, இவருக்கு ஹிந்தி தெரியும், மறந்துடாங்க காமராஜருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனால் அங்கே புவனேஸ்வர மாநாட்டுக்கு ஒரு போறார் எப்படி, அதே வேட்டி அதே சட்டை ஒரு துண்டு, சகோதர சகோதரிகளைங்கிறார், அங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுகிறார். பத்திரிகைக்காரர்கள் ஒரு நெருங்கிய நண்பர்கள், ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு இலக்கணம் பத்திரிகையாளரோடு இருக்கிற நட்பு. பத்திரிகைக்காரங்க வடநாட்டு கிராமவாசிகிட்ட போய் கேட்குறாங்க, அந்த ஆள் என்ன பேசினார்னு உனக்கு புரிஞ்சுதா, நீ கை தட்டுறேங்கிறாரு. அங்கே ஒரு விவசாயி சொல்லியிருக்கிறான் பதில், அவன் என்ன பேசுறான்னு தெரியல, ஆனா எங்காலும் ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து பேசுறான்னு எங்களுக்கு தெரியுதுடா, அதுக்கு கை தட்டணும்னாங்க. இவன் எங்காலும்
அது தெரியுது. எங்காலும் பேசுனா எங்களுக்கு தானே பேசுவான். இது நாம அவன் என்ன பேசுவான் எனக்கு என்ன தெரியணும். தான் காமராஜ் சோவியத் ரஷ்யாவுக்கு போனார், சூட்டு போட்டுலாம் பட்டாரா, இதே வேட்டி இதே சட்டை இதே தொண்டு. ஆர்வம் கேட்டான், போய் கேட்டுக்கிறாரு, ஒரு டெய்லரை கூப்பிட்டு போயிருக்காரு ஆர்வி. என்ன ஆர்வி என்னான்னு இந்த சூட்டுலாம் தைக்கணும்னு. எதுக்கு ரஷ்யாவுக்கு போடணும், எப்போ நீ தானே போட்டுக்காத, நீ போட்டுக்க எனக்கு வேணான்னு. நான் இப்படியே வர்றேன். ரஷ்யாவுக்கு அப்படித்தானே போனார், பல்கேரியா போனார், அந்த சோவியத் நாடுகள் எல்லா நாடுகளும் சோசியலிஸ்ட் நாடுகளுக்கு போனார். எங்கேயுமே ஆடை அலங்காரம் வேறு மாற்று அலங்காரம் கோட்டு சூட்டு ஒன்றுமே. டெல்லியில் கூட அந்த பனியில் எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்டி சட்டை துண்டு தான். எப்போமாவது ரொம்ப குளிர் இருந்தால் ஒரு சால்வையை போத்திக்க, தோரணை கிடையாது. பெரிய ஆடம்பரம் வரவேற்பு பிரச்சனைனா கோவப்படுவார். 1968 திருநெல்வேலிக்கு வர்றார், தோற்று 6 மாதம் கழித்து. நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர், நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தேன் தெரியுமா? உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது, தலைவர் காமராஜர் பேசுகிறார். இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ளே கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ளே போட்டால் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்லான்னு. ஆற்றுல போட்டால் தானே கேட்குறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது, யார் போட்டது அப்படின்னு. மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல, இந்த பையதான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடிக்கம்பம் போட்டிருந்தோம், அதில் சீரியல் பல்பெல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வரான்னு அது அருந்து விழுந்துருச்சு. மேலே போய் யார் கட்டுறது 67 அடி உயரத்தில்? முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார், வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே இருட்டார். மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம், ஏறி அந்த கட்டிட்டு கீழே வந்தார். இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒத்து ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம் இறங்கினான். விவரம் இல்லாமல் அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணாக ஒரு கதராடை பொருத்தணும் இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டார் முதல்ல, மலார்னு விழுந்து. நாங்கள் ஒரு வயலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும், ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டார், உனக்கு அறிவு இருக்கான்னு, 67 பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு. நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏண்டா சாகணும்? கிறுக்கு பயில கிறுக்கு பயிலங்கிறார். உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார்? நான் ஒருத்தங்க இல்லை, நாங்க 5 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம். அவனுக்கு அந்த அடி விழுது ஏற சொன்னவனுக்கு. இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும். சென்னையில் ஒரு போராட்டம் அடிபட்டு மண்டை உடைஞ்சி தொண்டரெல்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. கண்ணதாசன் கட்சியில் சேர்ந்த புதுசு, இந்த அடிபட்டவன்லாம் மேடைக்கு வர்றாங்க, கூட்டு வர்றாங்க. இவர் கேட்குறாரு, என்னன்னு, ஏ ஏ அவனெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இங்கேயும் கூட்டு வரேங்கிறாரு. மக்கள்கிட்ட காட்டணும், தா இந்த கிறுக்குத்தனம்லாம் பண்ணாத என்ன, செத்து போயிடுவான், ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான், எவன்டா பதில் சொல்றது? முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போ, மேடைக்கு கொண்டு வராத. அப்போ கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்துன்னே, அவன் என்ன பண்ணுவான், அதிகாரிய பேசாத, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு. என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி? தலைவர் திருநெல்வேலிக்கு வரார், ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வரார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுவதியப்பன், அவர் ரொம்ப நேர்மையானவர் அதிகாரி. அவர் என்ன பண்ணார், திரைப்பட அரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வயரிங் சரியில்லை, பெயிண்ட் சரியில்லை, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார், அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட அரங்க திறக்க. ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொல்லணும், அந்த கலெக்டர் லைசன்ஸ் தரல, என்ன நீ எதுவும் சரியா பண்ணிருக்க மாட்டா, தந்திருக்க மாட்டாங்கிறாரு. அவன் அடுத்து நைஸ் அவர் வார்த்தையை போட்டான், கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம் யா முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம், அந்த ஆள் சொல்றான் நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் ஆயிருவேண்டா, உங்க காமராஜர் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்கறான் யான் போடுறான். இவர் என்ன பண்றாரு, சிரிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கெக்க கெக்கன்னு, சரியா தாராடா கேட்டிருக்கான், கிறுக்கு பயலு, நான் கலெக்டர் ஆக முடியுமாடா, உட்டா பயலு, உன் சேட்டையில என்ன அசிங்கப்படுத்திருக்கிறிய நீ, அட கிறுக்கன் கிறுக்கன் போ. அவரை எம்எல்ஏ கூட்டா, நான் வர்றேன் திறந்து வைக்கிறேன்னு. அவன் லைசன்ஸ் வந்தப்பறம் நீ தியேட்டர் ஓட்டிக்க, திறந்து வச்சுட்டார். மறந்துடாதீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களால இருக்கார். எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சருக்கார் அங்கே போய் நிக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் போ, மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் இவர் நினைச்சா அவர் இங்க வந்துடுவார். போறார், அவர் வர்றார் வெளியே, வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி, நீங்க படிச்ச பிள்ளை எல்லாம் அப்படி நேர்மையா நாணயமா இருந்தா தாயா நாங்க விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம், இந்த நாடு அப்பண்டாயா உருப்பிடும், ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்ட தான் வந்தேன், நன்றி நன்றி, ஒரு காப்பி இருந்தா கொடுங்க குடிக்கிறேன்.
அது எதுக்கு தெரியுதா? அவன் பதறிடக்கூடாது. காப்பு மகன் படிக்குதா? நல்லா படிக்கணும்யா, பெரிய ஆள் வரையா. என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே, நேரே எப்படி ஆள்? திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, ஒரு ரயில்வே கேட்டு ரயில் வருது, கேட்டை போட்டான். எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்போம் அந்த கேட் கீப்பரை கேட்டை தராங்கிறார். இவர் பார்த்துட்டார், இந்த அவனை கூப்பிடுங்கிறாரு, பக்கத்தில் போயிட்டான். என்ன கேட்டை தரைய சொல்லியா? ஆமாம். ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா? இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல. ஆமாம் அப்படியே ஐயாண்ணா, இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிறோடா, கார் எதுவும் போகக்கூடா, அதுக்கு தானே அதை கேட்டு போட்டிருக்கு, அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு, அவனை போய் தரங்கிறிய. எஸ்பி போய் ஐயாண்ணா, இவனை வேற எதுக்காக அதை மாற்றின ஊரை கெடுத்து போடுவான்ட்டார். இவன் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறாதான் இங்கே இவன் தப்பு பண்ணிவிடுவான். பார்க்குறாரு பாருங்க, கேட்டு திறந்து இல்லை, கார் கடந்து போகுது, போக விடல, கார் நிறுத்தினார், இறங்கினார். அந்த கேட் கீப்பருக்கு வேத்து, வானே நீ பண்ணதான் சரி, ஜனாதிபதியாக வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு, இந்த இடத்துக்கு நீ தான், இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான், நான் இல்லைன்னே, நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறேன், ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம், நீ தான் முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நான் வரட்டுமா, பயப்படாத. கேட்டை உடைச்சிருவானே. இது வெளியன்னா வேற, இது பொதிகை, ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும், இது அரசினர், அது வேற சரம். என்ன போயிட்டு அங்கே தாங்க சேர்மாதேவியில் தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு. இந்த ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்ருக்கிறான், அவனை கூப்பிட்றாரு, என்ன மாடு மேய்க்கிற, பள்ளிக்கூடம் போலையா? அவருக்கு இவனை அவனுக்கு இவரை தெரியாது, சினிமாவில் நடித்தா முதலமைச்சராக இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் அவன் என்ன பண்ணா, ஏ பள்ளிக்கூடம் போனால் யாரையா கஞ்சி ஊற்றுவான்றாங்கிற. அப்போ ஒரு அதிகாரி அந்த பையன் போய், ஏய் நான் இவர் ஏ நிறுத்துனேன், அவனுக்கு என்ன தெரியுமா, என்ன நீ அவன்கிட்ட கோவப்படுறேன், அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கு நம்மளாட பொறுப்பு, நீ அவன்கிட்ட எப்படா கோவப்படலாம். இப்போ கேட்டார், கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போவியா? அவன் ஏறாருங்க பார்த்தான், அவரை கஞ்சி நீங்கள் ஊற்றுறீங்க போயான்ட்டான். அவனுக்கு தெரியாது, சிரிக்கிறாரு. நேர சென்னைக்கு வந்த உடனே என் டி சுந்தரவடிவேலுவை கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், ஏழை விட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறார். ரெண்டு நாளுக்கு மதிய உணவு திட்டம் யார் என்டிஎஸ் கொடுக்குறார், புரியுதா? எப்படி ஆகவே சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கேன், ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர். திருப்பூருக்கு போயிருக்கார், இப்பவும் இருக்கார் சத்தார். என்ன ரகு சத்தார்னு ஒரு புகைப்படம் நம்பர், ரொம்ப வயசாகிட்டு இருக்கிறாரு, ஒரு இஸ்லாமிய நல்ல கருப்பாக இருப்பார், கருப்புனா சரியான கருப்பு, பெரிய ஒரு பேசிட்டுருக்கார், அவர் 10 இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறார். யார் சத்தார்? இவர் திடீர்னு நிறுத்திட்டார் பேச்சை நிறுத்திட்டு, இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற, ஒன்றையும் என்னையும் எவனாவது பார்க்க போகிறானாங்கிறாரு. அவரும் கருப்பு இவரும் கருப்பா, என்னது கொண்டு இவ்வளோ சிரமம், 10,000 பேரும் சிரிக்கிறான் திருப்பூர் மக்கள் பாருங்க, அவர் எவ்வளோ சாதனம் நிறுத்தினேன், 10 எடுக்கிறாங்க, அந்த நகைச்சுவை உணர்வு. அது மாதிரி அலைவோசை பத்திரிக பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க, தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார், பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார், பல உண்மைகளை பத்திரிகையாளர்கிட்ட சொல்வாராம், மறைக்க மாட்டார், எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 அவங்க ரெண்டு பேருக்கு இந்த நேர்மையான தொடர்பை பாருங்க, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்வாரா, எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்கன்னு பாரு, ஒருத்தரும் போட மாட்டாங்க, இந்த கட்டுப்பாடு, ஐயா அந்த செய்தி வேணாமே நான் சொல்கிறேன் அப்போ போடு. அப்போ ஒரு தடவை எல்லா நிறுவனங்களும் போன இந்த அலைவோசை நிறுவனம் என்ன பண்ணியிருக்காரு, அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காருன்னு நாற்காலி எடுத்து இருந்த ஒரு டேபிளில் தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சு கேட்டுக்காரு, என்ன அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சான்னா அலை. அப்புறம் இன்னொரு நிறுவனம் சொல்லியிருக்காரு, ஐயா கள் கடையெல்லாம் திறந்துடலான்ட்டு, எதுக்குன்னு உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்காரு, அது எப்படி தீரும்னே இருக்கார், கல் குடிச்சிட்டானா பசிக்காதுன்னு இருக்கிறார், அது உனக்கு எப்படி தெரியும்னே இருக்கார், அது உனக்கு எப்படி சொல்லு, என்ன ஒரு அற்புதமான தலைவர். நேர்மை நாணயம் ஒழுக்கம்லாம் அவருக்கு பெறப்போறவன். ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயைப் போல அதை கண்டு மகிழ வேண்டும். இந்த பொழுது இப்படி யுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு வள்ளுவ பேராசான் சொன்னானே, அவர் இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்த என்னையே பாராட்டாதாங்க, என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க, ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்காம, எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இருந்தா எவனாவது